ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஈரோடு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பல்நோக்கு மைய கட்டிடம், கிருஷ்ணாம்பாளையம் மற்றும் சொக்காய் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கான்கிரீட் சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்களான தென்னரசு, கே வி ராமலிங்கம் ஆகியோர் கூட்டாக துவக்கி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள தார் சாலைகளுக்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் முருகையா கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அம்பாசமுத்திரம் பகுதியின் திருமஞ்சனம், விக்ரமசிங்கபுரம், கல்லிடக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போளூர் சாலையில் உள்ள 300 மங்கலம் பகுதியில் சம்பங்கிப்பூ விவசாயம் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த 5 மாத காலமாக கடுமையான பனிப்பொழிவு நிலவியதால் சம்பங்கி தோட்டங்களில் செம்பேன் மற்றும் சப்பாத்தி நோய்கள் தாக்கி செடிகள் கருகிவிட்டதாக கூறும் விவசாயிகள் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமானதுனால செடிகள்லாம் வந்து இந்த செம்பேன் தாக்குதலும் சப்பாத்தி தாக்குதலும் அதிகமாகி தோட்டமே எல்லாம் வேஸ்டா போச்சுங்க. இதெல்லாம் பேங்க்ல ஏதோ நகை நட்டு என்னென்ன வச்சுக்கிச்சு எல்லாம் பண்ணோம். இப்போ ஒரு 1.5 வருஷமாக அந்த செடி இருக்குது, அதை வச்சதை கூட மூக்க முடியாத நிலைமையில இப்போ இருக்கிறோம். இது தமிழக அரசு பார்த்து எதனா ஒரு மானியங்கனே எதனா தள்ளுபடிகள் இப்படி பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.